இனலம் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஒரு தலைவனின்றி ஒரு தலைமையும் இன்றி தன்னலமற்ற மக்களாக ஒன்று கூடி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை அறவழியில் நடத்தி உலகையே தமிழ்நாட்டு பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர்கள் தமிழர்கள். ஜாதி மத வேறுபாடின்றி இனத்தால் மொழியால் அடங்க மறுக்கும் ஆளுமை தமிழன் என்பதை உணர்ந்து போராடிய தமிழர் கூட்டம் மீண்டும் ஒரு முறை போராட்ட களத்தில் கூடியிருக்கிறது. இம்முறை போராட்ட களம் மட்டும் வேறு, போராட்ட முறை ஒன்றுதான். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக அறவழியில் போராட்டம் நடத்தி வரும் மக்களை எந்த ஒரு ஊடகமும் கண்டுகொள்ளாது பொதுமக்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கிட்டத்தட்ட 100,000 மக்கள் கூடிய போராட்டத்தை புறக்கணித்து போராட்டத்தை திசை திருப்ப பார்த்ததாக பொதுமக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். சில ஊடகங்கள் காமித்தாலும் ஒரு சில நிமிடங்கள் கூட வராமல் பதிவை முடித்து விடுகின்றன. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு போராட்டம், அனிதா மரணம் என அனைத்திற்கும் குரல் கொடுக்கும் நடிகர் ஜி.வி. பிரகாஷ் இந்த போராட்டம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். இது பற்றி ட்விட்டரில் அவர் கருத்து தெரிவித்ததாவது, நடந்து முடிந்த பின்னால் எதையும் தடுக்க முடியாது என்பதை உணர மறுத்தால் விபரீத விளைவுக்கு யார் பொறுப்பு? மக்களே அரசு, மக்களுக்காகவே அரசு என்ற பதிவை அவர் போட்டுள்ளார். மேலும் சில புகைப்படங்களையும் பதிவிட்டுள்ளார். அவை இதோ உங்களுக்காக. மற்ற நடிகர்கள் இது பற்றி வாய் திறக்காததும் நடிகர் கமல் போராட்டத்திற்கு அழைத்தால் வருவேன் என கூறியதற்கும் பொதுமக்கள் அதிருப்தியை தெரிவித்து வருகின்றனர். ஒரு நடிகரின் இமயமலை பயணம், ஒரு நடிகையின் மரணம் என மக்களுக்கு தேவையில்லாத செய்திகளை போடும் ஊடகங்களை மக்கள் கடுமையாக சாடி வருகின்றனர். ஊடகங்கள் மற்றும் நாளிதழ்களில் இந்த செய்தியை புறக்கணித்தாலும் இணையதளவாசிகள் சமூக வலைதளத்தில் இந்த செய்தியை பரப்பி வருகின்றனர். போராட்டத்தை பதிவு செய்து சில ஊடகங்கள் வெளியிடுகின்றன. மேலும் ஸ்டெர்லைட் ஆலையை மூடும் முறை பொதுமக்களின் போராட்டம் தொடரும் என போராட்டக் குழு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்க இனநோட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் பரவாயில்ல, ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடும் மக்களுக்கு மறக்காமல் உங்களோட ஆதரவு தெரிவிக்கும்.